அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக சன்மார்க்க நேயர்களின் நன்மதிப்பை பெற்று வார வாரம் மா கமலக்கண்ணன் யூடியூப்பில் கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு இன்றைய விஞ்ஞான நவீன உலகில் பல்வேறு தரப்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களில் காத்திருக்கும் ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு முதலில் எமது அன்பு நிறைந்த வணக்கங்கள் பல. இன்றைய காலகட்டத்தில் நாம் வசிக்கும் அத்தனை நாடுகளிலும் கொரோனா என்னும் கொடிய தொற்று நோயால் பலவிதமான அவஸ்தைகளை நாம் அனைவரும் எதிர்நோக்கியுள்ளோம். இக்காலகட்டத்தில் நமது கேள்வி பதில் தொடர் நிகழ்ச்சி வளமை போல் இல்லாமல் கேள்விகளை சன்மார்க்க நேயர்கள் வீடியோ கால் மூலம் ஐயாவிடம் கேட்க எமது குருநாதர் ஞானாசிரியர் ஞானக்கண்ணல் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தமது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக தான் கற்று பெற்று கொண்ட ஞானதவ அனுபவ பட்டறை அனுபவத்தை கொண்டு அவ் அனுபவங்கள் எந்தெந்த சித்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது என்று தெளிவாக உணர்ந்து அவற்றை நம்முன் இரகசியங்கள் நிறைந்துள்ள ஞான மார்க்கத்தின் ஞான பெட்டகத்தில் இருந்து பெருங்கருணை கொண்டு நம்முன் எடுத்து வைக்கின்றார். அவற்றை கண்டு கேட்டு ஞான தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் சத்தியத்தை நோக்கி பொறுமையாக மன உறுதியோடு பயணிப்போமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். வணக்கம் ஐயா. என் பெயர் சாய்ராம், நான் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன். வாயால் சொல்லும் சாபம் பலிக்குமா? சித்தர் நூல்களில் ஆதாரம் உள்ளதா? இதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. வணக்கம். இன்றைய உங்களுடைய கேள்வி, வாயால் சொல்லும் சாபம் பலிக்குமா, சித்தர் நூல்களில் ஆதாரம் உள்ளதா என்பதாகும். இதுக்கு விரிவாக விளக்கம் கூறுகிறேன், கேளுங்கள். பொதுவாக ஞானிகள் சாபம் கொடுக்க மாட்டார்கள். சாபம் கொடுத்தால் பலிக்கும் என்பது உண்மையேயாகும். ஆனால் சாபம் கொடுத்தவரின் தவம் அடியோடு அழிந்து போகும் என்று கொங்கண சித்தர் கூறுகிறார். அதை முதலில் கேளுங்கள், பின்னர் மேலும் பல சித்தர் நூல்களில் உள்ள ஆதாரங்களை விளக்குகிறேன். தாழ்ச்சி எந்த நாள் வருமோ மக்கால் கேளீர், சண்டாள சீடனுக்கு உபதேசிக்கில் வாழ்த்தி நின்ற மனம் புண்ணாம் கீர்த்தி போகும், வருமப்பா வெகு பாவம் மனம் பேயாகும், ஆழ்த்தி என்ற கோபத்தில் சபித்தாயானால், ஆழ்த்தி என்ற கோபத்தில் சபித்தாயானால் அடியோடே தவமெல்லாம் அழிந்து போகும், சூழ்த்தி என்ற நித்திரை போல் வாயை மூடில் துன்பம் என்றும் எய்தாது சுகந்தான் காணே. கொங்கணர் வாத கற்ப சூத்திரம் 121 பாடல் எண் 3. இதன் பொருள் என்னவென்றால், என் மக்களே, ஞானிக்கு தாழ்வு எப்போது வருமென்றால் பஞ்சமா பாதகங்களை செய்த சீடனுக்கு உபதேசித்தாலும் அந்த பாதியை வாழ்த்தினாலும் நம்முடைய மனம் புண்ணாகும், நமது புகழ் போய்விடும், பல பாவங்கள் நம்மை வந்து சேரும். நாம் கோபம் கொண்டு அவனை சபித்தால் நம்முடைய தவம் அடியோடு அழிந்து போகும். ஆகவே உறங்குவது போல் வாயை மூடிக்கொண்டிருந்தால் எப்போதும் துன்பம் வராது. உறங்குவது போல் வாயை மூடிக்கொண்டிருந்தால் எப்போதும் துன்பம் வராது, நன்மையேயாகும் என்று கூறுகிறார் கொங்கண சித்தர். தொடர்ந்து கோரக்க மகாரிஷியின் சீடர்கள் அகத்திய முனிவருக்கு கொடுத்த சாபத்தை கூறுகிறேன், கேளுங்கள். யாரு? கோரக்கருடைய சீடர்கள்
அகத்தியருக்கே சாபம் கொடுத்த நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. வைத்ததொரு நூல் தன்னில் வெளியாய் எல்லாம் ஓதி வைத்தோம் புவிமனு சந்தேகம் தீர மெய்த்தவ நூல் மேதினியில் அறியாவண்ணம் மறைவாக அகத்தியரும் மறைத்ததாலே உய்வாக என்பாலாம் சித்தனார்கள் உரிமையிலா அகத்தியருக்கு சாபம் இந்தே தூய்மையுடன் வைத்த நூல் இவர் கண்ணுக்கு தோன்றாமல் போகும் கண் தெரியாதென்றே. கோரக்கர் நமநாசத்திரவுகோல் நூறிலே 12வது பாடல் இது. இதன் பொருள் என்னவென்றால், உலக மக்களின் ஞான வேட்கை தணியும் பொருட்டு நான் வெளிப்படையாக உருவாக்கிய நூலை உலகம் அறியாதவாறு அகத்திய முனிவர் குகைக்கு உள்ளே வைத்து மறைத்தார். ஏன் அவர் ஏன் மறைச்சார் இவர் என் நூலை என்றால், நடராஜ பெருமானுடைய ஆணை இருக்கிறது வெளிப்படையாக பாடக்கூடாது என்பதற்கு. ஆகவே அகத்திய முனிவர் குகைக்குள்ளே மறைத்தார். என் சார்பான சித்தர்கள் எல்லோரும் சேர்ந்து நூலை தடுப்பதற்கு அகத்தியருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த காலத்திலேயே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அகத்தியருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சினந்து அகத்தியருக்கு சாபம் கொடுத்தனர். என்ன சாபம்? அகத்தியர் பதுக்கி வைத்த நூல் அவருடைய கண்களுக்கு தோன்றக்கூடாது என்பதே அந்த சாபமாகும். அதாவது அகத்தியர் கண்ணுக்கு அவர் எங்கே வச்சார், அந்த குகைக்குள்ளே வச்சது அவர் கண்ணுக்கு தெரியக்கூடாது, அந்த நூல் அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் போகட்டும்னு சாபம் கொடுத்து விட்டார்கள். என்றேகி சாபமிட்ட போதே நூலும் இழிவாக பாறையை போல் திரண்டதங்கே. என்னாச்சு? அந்த நூல் பாறையை போல் மாறிவிட்டது, உருமாறிவிட்டது. நன்றாக பாறையிடம் சென்றோர்க்கெல்லாம் நகரும் அது தெளிவாக நூலும் தோன்றும். நின்றாலும் அகத்தியரின் கண்ணுக்கு இந்நூல் நிலவரமாய் தோற்றிடுவது இல்லை இல்லை. வென்றிடவே நூலிருக்கும் பாறையெய்தி விகற்பமர ரவிமேகலை உரைத்த மந்திரம். கோரக்க நமநாசத்திரவுகோ நூறில் 13. இப்பாடலின் பொருள் என்னவென்றால், என்னை சேர்ந்த சித்தர்கள் சாபமிட்ட உடனே அந்த நூல் பாறையைப் போல் உருமாறிவிட்டது. இருப்பினும் பாறையிடம் சென்ற ஞானிகளின் கண்களுக்கு, மற்றவர்களின் கண்களுக்கு பாறை விலகி நூல் தெரியும். ஆனால் அகத்தியரின் கண்களுக்கு மட்டும் இந்த நூல் தெரிவதில்லை. அந்த நூல் இருக்கும் பாறையை அடைந்து ஞானிகள் நூலை பார்க்க, நான் ரவிமேகலை என்ற நூலிலே ஒரு மந்திரம் கூறியுள்ளேன் என்று கோரக்கர் கூறுகிறார். இதுவே உங்கள் கேள்விக்கான பதிலாகும். வணக்கம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவை வழங்கி வரும் அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் நேயர்களே. குருவே சரணம், உங்கள் திருவடியே தஞ்சம். வணக்கம்.